ஹலோ எவ்ரிவன், நான் சுதர்ஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கண்டுபிடிக்கப்பட்ட 4 முக்கியமான இன்வென்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து ஒரு 11th இந்தியன் பிரசிடென்ட் அப்படின்னும், SLV-3 ரோஹிணி சேட்டலைட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவுக்கு லான்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியும். அதை தவிர்த்து அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட 4 இன்வென்ஷன் பற்றி என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், ஹோவர் கிராஃப்ட். ஹோவர் கிராஃப்ட் அப்படின்னா ஒரு வெஹிக்கல், அது எப்படின்னா காற்றுனால லிஃப்ட் ஆகிட்டு மூவ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கல். இந்த வெஹிக்கலை தன்னுடைய காலேஜ் ப்ராஜெக்டில் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. இந்தோடைய வெஹிக்கலோடைய ஹைட் பார்த்திங்கன்னா 1 feet வரைக்கும் லிஃப்ட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து நந்தி அப்படிங்கிற ஒரு நேமையும் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது விஷயம், பொக்ரைன் 2. இது வந்து ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டு மிசைல். இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசமான முறையை கையாளுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏவுடைய ஸ்பை சேட்டிலேருந்து இந்த டெஸ்ட்டு வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேட்டலைட்டுக்கும் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு ஸ்பாட் இருக்கும். அதாவது அந்த டயத்தில் மட்டும் அந்த சேட்டலைட் வந்து வேலை செய்யாது, கரெக்டாக அந்த டயத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல இந்த டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்தாங்க. அடுத்தது மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1998 லோ காஸ்ட்டு ஸ்டென்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த லோ காஸ்ட்டு ஸ்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கார்டியாலஜிஸ்ட் வந்து பிளட் வெசல் இருக்கு இல்லையா, ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு மெல்லிசான ஒரு சின்ன டியூபை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. அது வந்து பிளட் வந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து உதவும். இதனுடைய காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. அந்த காஸ்ட்டை குறைச்சி ஒரு லோ காஸ்ட் ஸ்டென்ட் வந்து தயாரித்தாங்க. இந்த ஸ்டென்ட்டுக்கு பேர் கலாம் ராஜு ஸ்டென்ட் அப்படின்னு நேம் கூட வச்சாங்க. நாலாவது விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி, டாக்டர் அப்துல் கலாம்கிட்ட வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில். நீங்கள் கண்டுபிடிச்சதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்வென்ஷன் இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சராக சொல்லப்பட்ட இன்வென்ஷன் தான் வந்து இந்த இன்வென்ஷன். இந்த இன்வென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் வெயிட் கேலிப்பர். இந்த ஆர்த்தோசிஸ் கேலிப்பர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால் முடியாத ஹேண்டிகேப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஈஸியாக நடக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து நடக்கிறதுக்காக ஹிப்பில் வந்து பெல்ட் மாட்டிட்டு ஒரு பெரிய மெட்டல் ராட் இருக்கும். அந்த ராடோடைய எண்டில் வந்து ஒரு ஷூ கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதை வச்சு அவங்க ஓரளவு நடப்பாங்க. ஆனால் வந்து இது ரொம்பவே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அது வந்து ஹை ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். இந்த வெயிட்டை குறைச்சி நான் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சார் வந்து லைட் வெயிட் கேலிப்பரை கண்டுபிடிக்கிறாங்க. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா, ப்ரெசண்ட்டாக அப்போ மார்க்கெட்டில் இருந்த கேலிப்பர்ஸோடைய வெயிட்டை விட 10 மடங்கு வெயிட் கம்மியாக இருந்தது. இதனால் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து நகர முடிஞ்சுது, ஃப்ரீயாக போயிட்டு வர முடிஞ்சுது. அவங்க வந்து அப்துல் கலாம் சாரை ஒரு நாள் பார்த்து தேங்க்ஸ் சொன்ன அந்த ஒரு நிமிடத்தை வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பெருமையாக சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் நம்ம இந்தியாவில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்பவே ப்ரௌடாக சொல்லணும் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.